லேகா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. பிரைஸ் அல்லாஹ், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட கர்த்தருடைய இணையதான நாமத்துல ப்ரேயர் ஃபார் நேஷன் என்னும் வாட்ஸ்அப் குரூப்பின் மூலமாக தேசங்களுக்காக ஜெபிக்க, இந்த வேளையில கூட ஃபிஜி தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வரவேற்கிறேன். இந்த கடந்த நாட்கள் முழுவதுமாக நாம் ஒவ்வொரு தேசத்திற்காக ஜெபித்து வருகிறோம். கடந்த ஒரு வார காலம் முழுவதுமாக கம்போடிய தேசத்திற்காக ஜெபிக்க தேவன்தாமே கிருபை செய்தார். அது மாத்திரமல்லாமல் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல 15 பேர்கள் குழுவும் குரூப்புகள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக நாம் ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த தேசத்திற்காக ஜெபிக்க அநேகர்கள் இருக்கிறாங்க. அவர்கள நாம ஒரு சிலர் மாத்திரம். இந்த வேளையிலும் கூட இந்த ஆன்லைன் மீட்டிங்ல கூட நம்ம கூட ஜெபிக்க வந்ததான அருமை ஊழியக்காரர் தினகரன் பாஸ்டருக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். மேலும் அவரோடு சேர்ந்த வந்ததான ஒவ்வொரு சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் கர்த்தருடைய இணைதான நாமத்துல வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். முதலாவதாக இந்த பிச்சி தேசத்துல குறித்து பார்க்கும்போது மிகவும் ஒரு சிறிய ஒரு தீவு பகுதிகளாக காணப்படுகிறது. சவுத் பசிபிக் கடல்ல இந்த ஒரு சிறிய ஒரு தேசமாக இருக்கிறது. இந்த தேசத்துல வசிக்கிறதான ஜனங்கள் சுமார் 9,02,000 அவ்வளவுதான் இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக இந்த வேளையில நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த தேசத்தை தந்தார். அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்த ஜனங்களாக இருக்கிறாங்க. சுமார் 63% கிறிஸ்துவை அறிந்த ஜனங்களுக்காக இருக்கிறாங்க. 65.5% ஜனங்கள் கிறிஸ்தவர்களை அறிந்தவர்களா இருக்கிறாங்க. அதுல மற்றும் 27.9% ஜனங்கள் இந்துக்களாகவும் 6.3% முஸ்லிம் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களாகவும் 0.3% சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. சுமார் 0.8% ஜனங்கள் வந்து தேவனை மறுக்கிறவர்களாக கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டை பின்பற்றுகிறதான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த வேளையில இந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இது கிறிஸ்துவை அறிந்ததானா நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் நம்ம பார்க்கும்போது உண்மையாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக சொல்லப்போனால் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்கள் கணக்கின்படி 25.2% இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் தற்போதுள்ள கணக்கின்படி சுமார் 40%க்கு மேற்பட்டதான ஜனங்கள் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறதான ஜனங்களாக இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த ஒரு சிறிய தேசத்துல ஜனங்களை தேவன்தாமே கர்த்தரை அறிந்த ஒரு ஜனங்களாக மாற்றி இருக்கிறாங்க. மேலும் பாக்கி உள்ள ஜனங்களும் கிறிஸ்துவின் நன்மை அறிந்து கொள்ளவும் கிறிஸ்து இந்த தேசத்தை பாதுகாக்கவும் இந்த வேளையில நாம் அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்ததாம இந்த தேசத்துல ஒவ்வொரு ஜனங்களும் கிறிஸ்துவின் அன்பினால் நிறைய இருக்கிறதான தடைகள் எல்லாவற்றையும் நமது ஜெபத்தினால உடைத்தறைய போகிறார். இதற்காக நம்ம ஜெபிக்கலாம். பைஜி பிரதர், இதற்காக ஜெபிக்கலாமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல ஒரு மாலை இரவு வேலைக்காகும் நினைச்சியோடு துதிக்கிற மண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரர் சொன்னதான விண்ணப்பத்திற்காக நாங்கள் குழுவாக செபிக்கிறோம். அப்பா, கிட்டத்தட்ட 65% தோராயமாக கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்துல இருக்கிறதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுலேயும் 40% இல்லை 25% என்று இரண்டு கணக்குகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் முதலாவது செபிக்கிறோம். உண்மையாக திருத்து தேவனை ஆராதிக்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உண்மை அறிந்தும் இன்னும் நிறைய பேரு இந்த ஊழியத்தை செய்யாம பின்மாறி போனவர்களும் இந்த கணக்குல உண்டு. இருந்தாலும் ஏதோ உலகத்திற்கு ஒத்ததான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், எனக்கு இது போதும், எனக்கு பணம் காசுதான் வேணும், அப்படி ஒரு கோட்பாட்டுல இருக்கிற ஜனங்களும் உண்டு. உண்மையாக என்னுடைய தேசத்துல எழுப்புதல் வராதான்னு இந்த தேசத்துல இன்னும் ஆத்துமாக்கள் தாகத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதல் அக்கினியை நீர் இந்த தேசத்துல போடும்படியாக, நீர் போடுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியம் இந்த பிஜி தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா, இங்க இருக்கிற ஜனங்களுடைய பாவங்கள் சாபங்கள் வீறுதல்கள் எல்லாம் மாறி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இருக்கிறோம், இந்த தேசத்தில் இருக்கிறதான அப்பா, இந்த இந்துக்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக, இன்னும் சீக்கியர்களுக்காக, நாத்திகவாதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதே போல இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களையும், மெத்தோடிஸ்ட், ரோமன் கேத்தோலிக், செவன்த் டே ஏஜி சர்ச், இதே போல அநேக பிரிவினர்கள் இந்த தேசத்துல இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இந்த நாட்கள்ல உண்மையாக அப்பா உண்மை ஆராதிக்கத்தக்கதாக உங்களுடைய கரத்துல நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் எழுப்புதலுக்கு ஏதுவான பாதையில இந்த பிஜி தேசம் நடைபெறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து செபிக்கிறவர்களாக அப்பா இந்த நேரத்துல எல்லாரும் திறப்பில நின்று தேசங்களுக்காக கதறத்தக்கதாக பாவ வாழ்க்கையிலிருந்து திரும்பத்தக்கதான கிருபைகளை இந்த ஜனங்களுக்கு நீ கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க பொருட்படுத்திக்கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். தேவந்தாமி ஜெபத்தை கேட்ட அந்த தேசத்துல உள்ள ஜனங்களை தேவந்தாமி ஆசீர்வதித்தார். அதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்ரிப்போம். ரீசலா ஸ்தோத்ரம் கர்த்தாவி, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்ரம் ஐயா. ஹல்லேலூயா, ப்ரைஸலா, ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அடுத்ததாக ஒரு ஜெப குறிப்பு நம்ம இதுல இருக்கிறதான சகோதரர் அருண் விமல் அவர்களுக்கு ஜெபிப்பாங்க. அந்த ஜெப குறிப்பு என்னவென்றால், இந்த தேசம் மிகவும் சிறிதான ஒரு பரப்பளவை கொண்டுள்ளது. அந்த தேசத்தில் அரசாட்சி செய்கிறதான தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த தேசம் ஒரு சின்ன ஒரு தேசமா இருக்கு, நம்ம பலரும் அதை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தேசத்திற்காக ஜெபிக்க தேவன் தேசத்தை நமக்கு தந்ததற்காக ஒரு நன்றி ஜெபமாகவும், மேலும் அந்த தேசத்தை அரசாட்சி செய்கிறதான தலைவர்கள் பிரைம் மினிஸ்டர்னு பார்க்கும்போது அவங்க பேரு பிராங்க் பெனிமர்மா என்பவர்களாகவும், பிரசிடண்டாக ஜோஜி கென்ட்ரோடியோ கென்ட்ரோடியா என்பவர்களா இந்த தேசத்தை அரசாட்சி செய்யறாங்க. அந்த ஜனங்களை சரியான முறையில அவர்களுடைய தேவைகளை அறிந்து வழி நடத்ததே நாம் கிருபை செய்யணும். அது மாத்திரமல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளோ ஊழலோ எந்த ஒரு பிரச்சனைகளோ வராதபடி கர்த்ததாமை அந்த ஜனங்களை கிறிஸ்துவின் அன்பினால நிறைக்க வேணும். அவர்களுக்கு உள்ள தேவைகளை சந்திக்கப்பட வேணும். மேலும் தலைவர்கள் அவர்களுக்கு கொடுத்ததான அதிகாரத்தை சரியான முறையில செயல்படுத்தவும் நம்மை கிருபை செய்யணும். இதற்காக நம்ம ஜெபிக்கலாம் பிரதர். எட்வின் மேத்யூ பிரதர், இதற்காக ஜெபிப்போமா? ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் கர்த்தாவே, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். பரிசுத்தர், பரிசுத்தர் என்று பரலோக நாவுகளால் போற்றப்படும் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உன்னதங்களில் வாசமாய் இருப்பவரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் கர்த்தாவே, ஸ்தோத்ரம் கர்த்தாவே. ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா விசேஷமாய் இந்த நாளை கர்த்தாவே எங்களுக்காக நீர் கொடுத்திரே, அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலே கர்த்தாவே இந்த பிஜி தேசத்திற்காக ஜபிக்கும்படியாய் கர்த்தாவே இந்த நாளிலே எங்களை ஒன்று கூட்டி இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா யாருக்கும் கிடைக்காத இந்த தருணத்தை கர்த்தாவே எங்களை வேர் பிரித்து உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு எங்களுக்கு கிடைக்கும்படியாய் செய்ததற்காக உமக்கு கூடான கொடி நன்றி ரெடிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட செபக்குறிப்பை கர்த்தாவே உடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த தேசத்தை, பிஜி தேசத்தை கர்த்தாவே நீர் நேசிக்கிறீர் அப்பா, நீர் ஆசீர்வதிக்க போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை எங்களை கொண்டு கர்த்தாவே எங்கள் மூலமாய் ஜெபிக்க போகிற ஜெபங்களை குறித்து கொண்டு கர்த்தாவே நீர் அந்த தேசத்திலே பல அற்புதங்களை செய்ய போகிறீர், அதற்காக விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜா விசேஷமாய் அந்த தேசத்து அப்பா பிரைம் மினிஸ்டர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா, மற்றும் தலைவர்கள் எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அவர்களுக்கு கர்த்தாவே நீர் உம்முடைய ஞானத்தை, விசேஷித்த ஞானத்தை கர்த்தாவே, பாதுகாப்பை, வெள்ளத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தாவே அந்த தேசத்தை சரியான பாதையிலே நடத்தி செல்லும்படியான வல்லமை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நீர் அவர்களோடு இருந்து வழிநடத்துங்க தகப்பனே. அந்த தேசத்து ஜனங்களை நீர் நேசிக்கிறதற்காக நன்றி தகப்பனே. அநேக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தகப்பனே அப்பா, உண்மையான கிறிஸ்தவர்களாக உமக்குள் இருக்கிறவர்களாக அவர்கள் இருக்கட்டும் தகப்பனே. மரியாத ஜனங்கள் இருப்பார்களே ஆனால் அப்பா, அவர்களும் கர்த்தாவே உயிருள்ள தெய்வன், உண்மையுள்ள தெய்வம் இயேசு என்று அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. ராஜா அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே,
பிறகு சீக்கிரம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய், அதற்கு ஆயத்தமாகும்படியாய், அந்த ஆயத்த பணியை அங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தாவை வைராக்கியத்தோடு செய்யும்படியாய் கர்த்தாவை ஜனங்களை நீர் உறுதிப்படுத்துங்க தகப்பனே. அவருடைய இருதயங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த தேசத்தின் சேமத்தை கொடுங்க, அந்த தேசத்தின் வளர்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர். அந்த தேவைகளுக்காக கர்த்தாவை எங்களை ஜெபிக்கும்படியாய் ஏற்படுத்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உணர்த்த போகிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. ஆமேன் கர்த்தாவே. அந்த தேசத்து ஜனங்கள் கர்த்தாவே அழிந்து போகாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நீர் கிருபை செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த தேசம் கர்த்தாவே ஒரு சிறிய தேசமாக இருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய பெருக்கமான ஆசீர்வாதம் அந்த தேசத்தில் நிரப்பி இருக்கட்டும். ஜனங்கள் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. மற்ற விடப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அவைகளையும் கூட்டித்தர போகுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியுள்ள எல்லாவற்றையும் உடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். பொறுப்பெடுத்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, முடிவு பரியந்தம் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே தயவாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவந்தாமே ஜெபத்தை கேட்டு இதன்படி செய்ய போகிறபடியால் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன்தாமே எல்லா ஜபங்களிலிருந்தும் நம்மளுடைய ஆராதனையை தேவன்தாமே உற்று பார்த்து நாம ஏறெடுக்கிறதான ஜபங்களை தேவன்தாமே அங்கீகரித்தார். அதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு ஜப குறிப்பு. அவியில எழுவப்பட்டவங்க ஜபிக்கலாம். அந்த தேசத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது 1970 சுதந்திரம் இங்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் காணப்பட்டது. அது அங்கிருந்து விடுதலை அடைந்த நாளாக வருஷமாக 1970 இவங்க விடுதலை அடைந்தாங்க. தொடர்ந்து அங்குள்ள ஜனங்கள் வந்து அவர்களுடைய ஜீவிய மார்க்கத்தை நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக சுகர் கேன், சீனி தயாரிக்கிறது அந்த சுகர் கேன், அந்த மற்றும் துணிகள் மற்றும் டூரிசம், இந்த மூன்று காரியங்களில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் காணப்படுகிறது. விவசாயம் மெயினாக இருக்கிறது. ஆனாலும் இங்கு 45% ஜனங்களுக்கு மேலாக வறுமை கோட்டிற்கு கீழே தான் அவங்க வாழுகிறதான ஒரு நிலைமை இருக்கிறது. நம்ம பார்த்தோம் சுமார் 992,394 ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. அதுலேயும் 45% ஜனங்கள் பிலோ போவர்ட்டியில தான் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அநேக ஜனங்கள் தங்களுடைய ஜீவிய மார்க்கத்துக்காக பல நாடுகளுக்கு சென்று அவங்க ஜீவிக்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் இரண்டாவதாக அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை நம்ம பார்க்கும்போது இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சுமார் 37.5% ஜனங்கள் இந்தியர்களும் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது முந்தைய நாட்கள்ல அந்த தேசத்துல விவசாயம் செய்வதற்காக அந்த தேசத்திற்கு வந்த ஜனங்கள், மேலும் பிஜி பேசுகிறதான ஜனங்களும் அங்கே இருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் அங்குள்ள லாங்குவேஜஸ், மொழிகள் பார்க்கும்போது சுமார் 21 மொழிகள் பேசுகிறதான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஃபிஜோன் மற்றும் ஃபிஜி இங்கிலீஷ் கலந்ததான ஒரு லாங்குவேஜ் அங்கே பேசுகிறதான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். 45% கீழாக போவர்ட்டி லைன்ல இருக்கிறதான ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அந்த ஜனங்களுடைய சுமார் 92.9% ஜனங்கள் படிப்பறை உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. ஆனாலும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதான ஜனங்கள் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். மேலும் பலவிதமான பிரச்சனைகள் அல்ல பலவிதமான கஷ்டங்களை கடந்து போனாலும் கர்த்ததாமே அவர்களை பலப்படுத்த வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, இசப்பா இந்த நல்ல மாலை வேலைக்கு ஆகும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நேரத்தில் இந்த உனக்கற்காகவே உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒரு மனப்பட்டு இந்த உனக்கற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. என் தேவனில் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கு. அதற்காக சுதந்திரம் ஆண்டவர, இந்த நாள் இந்த உனக்கற்காக அந்த தேசத்துக்காக நீ கொடுத்ததான அந்த பொருளாதாரத்துக்காக உங்களுக்கு சுதந்திரம். இசப்பா சுதந்திரம் ஆண்டவரே, அவங்களை கைவிட்டு செய்ததான வேலைக்கு நீங்க ஆசீர்வாதத்தை தாங்கப்பா.
ஹாலேலூயா இயேசுப்பா அந்த வேலை மூலமாக அந்த தேசம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்குள்ள அங்கு கொண்டு செல்லவும் இயேசுப்பா சோதர மாண்டவரே அந்த மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு தேவன் நீர் உறுதுணையாக இருக்கும்படியாக என் தேவனுடைய நாமத்தினாலே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று உங்க வேத வசனம் சொல்கிற தாப்புன அவனமா தேவனுக்கு சாவே உங்களுடைய நாமத்தினால கேட்கிற எவனும் தேவனுக்கு சாவே இயேசுப்பா சோதர மாணவரே தன்னுடைய வாழ்வாதாரத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு என் தேவன் கொடுக்கிறதான நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தினாலே இயேசுப்பா சோதர மாணவர் ஒரு செழிக்கத்தக்கதாக என் தேவன் அவருக்கு இறங்குறாப்புயா இயேசுப்பா சோதர மாணவர் உங்களுடைய வேத வசனம் விதமாக சொல்கிற தினத்த சாவே உன் எண்ணெய் குறைந்து போவதில்லை இந்த கத்தாவே உன் மாற்றத்தையில் கத்தாவே உங்களுடைய அப்பம் குறைந்து போவதில்லை என்று தேவன கத்தா உங்க வார்த்தை சொல்கிறது அப்படின்னு அவனமா தேவன கத்தாவே அவங்கள எண்ணெயும் அந்த கத்தாவே அவங்கள அப்பமும் ஆச்சரிக்கப்படத்தக்கதாக உங்களோட ஒரு வார்த்தை அந்த இடத்துல ஒரு வல்லமையா இறங்கும்படியா கேட்கணும் ஹாலேலூயா இயேசுப்பா சோதரமானவர் அந்த மக்களுக்கு கத்தாவே எவ்வளவு பெரிய இடையூறுகள் வந்தாலும் தேவன் நீர் முன்னின்று எனக்கு கத்தாவே அவளுக்கு நீர் வழியை நீர் காட்ட முடியாது ஹாலேலூயா என்னுடைய வேதம் உங்களுடைய காலங்களுக்கு வெளிச்சமும் காலங்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கும் என்று சொன்னீர் தவப்பன அவனமா தேவன கத்தாவே உங்களுடைய வேதமானது தேவன கத்தாவே பிள்ளைகளோடு கூட தேவன கத்தாவே ஒரு கிரியை செய்யும்படியாக அவளுக்கோடு கூட நீ உறவாட முடியாது கேட்டுக்கொள்கிற மாண்டவரே ஹாலேலூயா இயேசுப்பா அந்த தேசத்துக்காக வருகிறோம் அந்த தேசத்தை எடுத்து பயன்படுத்துங்கிறாச்சு ஹாலேலூயா வருகிறதால நாட்களிலே இயேசுப்பா அநேகமான ஆத்துமாக்கள் அந்த இடத்திலிருந்து எழும்பத்தக்கதாக இயேசுப்பா ஸ்தோத்திரமானவர் அவங்களுக்கு உருவாக்கும் முடியாது கேட்டுக்கொள்கிறார் ஹாலேலூயா இயேசுப்பா ஸ்தோத்திரமானவரே அங்கு இருக்கிறதான ஒவ்வொரு தேச தலைவர்களுக்காகவும் தேவனக்கத்தாவே அந்த நாட்டை இயேசுப்பா நல்ல ஒரு நிலையில கொண்டு செல்கிறதால ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும் வருகிற மாண்டவர்களே இயேசுப்பா நல்ல ஒரு ஞானத்தை நீங்க கொடுங்க இயேசுப்பா உண்மை அறிகிறதான ஒரு அறிவிலே அவருக்கு வளரத்தக்கதாகவும் இயேசுப்பா உமக்குள்ளாக அந்த தேசத்தை வழி நடத்தத்தக்கதாகவும் நல்ல ஒரு ஞானத்தால் சிறப்பு ஆசீர்வாதம் இப்ப பலப்படுத்துகிறாங்க மென்மேலும் தேவனுடைய நாமம் அந்த தேசத்துல பலப்பட நிற்கிறவையா இதை பாதுகாத்து கொள்ளுங்க பலப்படுத்த அவர்களோட வறுமை காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களால் நிறைத்தார். அதற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனையப்பா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ஒரு ஜெபக்குறிப்புக்காக நாம் ஜெபிக்கலாம். என்னவென்றால் அந்த தேசத்துல இந்த நாட்களை நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறதான ஜனங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறாங்க. மற்றும் ஒரு விதத்துல பார்க்கும்போது ஜெபிக்கிறதான ஜனங்கள் இந்த நாட்கள்ல மிகவும் அதிகமாக இந்த தேசத்துல காணப்பட்டு வருகிறது என்று நாம ஒரு கணக்கெடுப்புல நம்ம பார்க்கலாம். இந்த நாட்கள்ல அந்த தேசத்துல இப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை தேவன் நாமி கட்டளையிட்டார். மேலும் இந்த தேசத்துல இருக்கிறதான சபைகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் மற்றும் மிஷனரிகளுக்காக நாம ஜெபிக்கலாம். மேலும் இந்த கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அவர்களுடைய வருகைக்கு முன்பாக அனைத்து ஜனங்களும் இந்த பாவமான காரியங்களிலிருந்து விட்டு பாவங்கள் சாபங்கள் மிருதல்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பக்கமாக தங்களை திருப்பிக் கொள்ளவும் தங்களுடைய இருதய வாசல்களை கர்த்தருக்கு முன்பாக திறக்கவும் தேவன் நாமி கிருபை செய்யணும். மேலும் இங்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதான ஒவ்வொரு சபை ஊழியர்களுக்காகவும் மிஷனர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். மேலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதான புதிய ஆத்துமாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறது எதாமே கிருபை செய்யணும். இந்த தேசத்தை ஆவி பரிசுத்த ஆவியானவரை பின்மாறியின் மழையினால வருஷிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஜனங்களும் ஆவிக்குரிய ஜீவியத்துல மென்மேல எழும்பவும் அதற்காக பாடுபடுகிறதான ஒவ்வொரு சபை ஊழியர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் அவருடைய ஊழிய தேவைகள் சந்திக்கப்பட வேணும். இதற்காக நாம ஜெபிப்போம். கர்த்ததாமே அவர்களுடைய தேவைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கப் போகிறார். இதற்காக நாம ஜெபிப்போம். சகோதரர் நவீன் அன்பு அவர்கள் ஜெபிக்கலாமா? ஆடியோ கனெக்ட் ஆகல. அன்பரசி அக்கா ஜெபிக்கலாமா இந்த காரியத்துக்காக? எதுக்கு பிரதர் நான் ஜெப பண்றேன்? ஆ கேப்சிகோஸ். ஆ சிஸ்டர் தேசத்துல இருக்குறதன நான் சொல்றேன். தேசத்துல இருக்குறதன ஊழியர்களுக்காக மிஷனரிகளுக்காக அங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக. ஓகேங்க பிரதர். ஆமென்.
ஹலிலூயா ஸ்தோத்ரம். தேசத்தோட பேரு சாரி பிரதர், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கல பாக்குறது இல்ல, அதனாலதான். தேசத்தோட பேர் கம்போடியா, ஓகே. ஹலிலூயா, உண்மை துதிக்கிறப்பா, துதிக்கிறாண்டவரே, 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 நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறாண்டவரே, துதிக்கிறாண்டவரே. அப்பா, அருமையான ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவரே, தெய்வ பிள்ளைகளுக்காக அப்பா, இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறப்பா தகப்பனே. அப்பா, ஆண்டவரே, பிஜி தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம், அங்க இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவின் நாட்களில ஆண்டவரே எல்லாரையும் நீங்க பலப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஆதரித்து எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து கர்த்தாவே நீ சாட்சியாக அப்பா நீ நிறுத்த வேணுமாக கூட நாங்க ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் தாமே அவனை கனம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா, நீர் கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க. ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறீங்க. இந்த நாட்களில அங்கிருக்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் வல்லமையான கருவியாக ஆண்டவரே கர்த்தருக்காக ஆண்டவரே வைராக்கியமாக கர்த்தருடைய சித்தத்தின் ஆண்டவரே அப்பா நடக்கிற ஊழியக்காரர்களாக, தேவ திட்டத்தை அறிந்து செயல்படுகிற ஊழியக்காரர்களாக, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஊழியக்காரர்களாக, தேவ பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் எடுத்து ஆண்டவரே இந்த நாட்களில பாதுகாத்து நீங்க உபயோகித்து உங்களுடைய நாமத்தை அந்த தேசத்துல அந்த ஊழியக்காரர்கள் மூலமாய் நீங்க மகிமைப்பட வேணுமாக கூட நாங்க செபிக்கிறப்பா. அவியானவரே, ஊழியக்காரர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சத்துருடைய வல்லமைகளும் இயேசுவின் நாம மேற்கொள்ளாமல் போவதாகப்பா. கல்வாரி இயேசுவின் ரத்தத்தை ஊழியக்காரர்கள் எல்லாருக்குள்ளவும் தெளிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஊழியத்தின் எல்லைகளை விரிதாக்குங்க, உமது கரம் கூட இருக்கட்டுங்கப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவன்தாமே, நம்மளுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க செபங்களை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபித்து விட்டு தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க முடியாத திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சகோதரர் தினகரன் அவங்க வந்திருக்கிறாங்க. அடுத்த ஜெப குறிப்பாக நம்ம மத்தியில் இருக்கிறதுனா சகோதரி அனிஷா அவங்க ஜெபிப்பாங்க. ஜெப குறிப்பு பாத்தீங்கன்னா, இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா 300க்கும் அதிகமான வந்து எரிமலைகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அநேக விதமான இயற்கை சீற்றங்கள் இங்க நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோ 1970 தான் இவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக, அதே போல படித்தவர்கள் எண்ணிக்கை வந்து 92% இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இல்ல காரியத்திற்காக நம்ம செபிக்கிற கிட்டத்தட்ட 70% அதிகமானவங்க இங்க வந்து விவசாயம் தான் பண்றாங்க. ஸோ ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஜனங்கள் இருக்கிறதான ஒரு தேசம். இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக இவர்களுடைய விளைச்சல் எல்லாமே வந்து இயற்கையை நம்பிதான் இருக்குது. அப்ப இயற்கையில ஏதாவது சீட்டம் வந்துச்சுன்னா இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதற்காக நம்ம செபிக்கலாம். சோதரிகளாண்டவரே, துதிக்கிறப்பா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இசப்பா நல்லவரே, நாங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறப்பாரு. இசப்பா அந்த நேரத்துல புடக்கட்டாரு. இசப்பா ஹாலேலூயாப்பா, அந்த பூஜை தேசத்துக்காய் சுபிக்க முடியாது. கிருபைக்கான நன்றி செலுத்திக்கிறோம் கத்தாவே. இசப்பா ஹாலேலூயாப்பா, எங்க ஒவ்வொருத்தங்க பரிசு தரத்துக்குள்ளப்பா முடியல மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. கத்தாவே சோதரம் கத்தாவே. இசப்பா அந்த தேசத்துல இருக்கிறதான உங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேணுமா சுபிக்கிறோம் கத்தாவே. இசப்பா அந்த பூஜை தேசத்துல இருக்கிற அப்பா இயேசப்பா, இயற்கையினால எந்த அப்பா பாதிப்பும் வராதபடிக்கு தேவனே இயேசப்பா அப்பா உங்க வாழ்வாதாரம் கத்தாவே. அந்த அப்பா இயற்கை நம்பி இருக்கிறது சுவாமி கத்தாவே. விவசாயிகளை எல்லாம் தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேணுமா செபிக்கிறப்பா இயேசப்பா ஹாலேலூயா. இயற்கை சீற்றங்களால அப்பா வருகிற பேரழிவுக்கு கத்தாவே நீங்க அவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. சோதரப்பா அஞ்சாடப்பா கூலி வேலை செய்கிறப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் தேவனப்பா பாதுகாத்துக் கொள்ள வேணுமா செபிக்கிறோம் சுவாமி அப்பா. அவங்க பொருளாதாரத்துல எல்லாம் அப்பா சோத்திரம் அப்பா
ஹாலேலூயா அவர்கள் தாழ்ந்து போகாதபடிக்கு தேவன் இந்த ஆமையப்பா அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே இசப்பா சோதரிக்கிறப்பா மிகவும் அப்பா சோதரம் அப்பா ஹாலேலூயா எளிமையான ஜனங்களங்க இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுகிறோம் சுவாமி கர்த்தாவே ஒவ்வொருத்தங்களையும் கர்த்தாவே சோதரப்பா நீங்க பாதுகாத்தப்பா சோதரம் மேலுமேல் அப்பா அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இசப்பா அந்த தேசத்துல இருக்கிறதான படுத்த ஜனங்களுக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இசப்பா அவர்கள் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவுலப்பா இன்னும் அதிகமாய் வளர தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிற நாவியானவரே இசப்பா சோதரப்பா அங்க இருக்கிறப்பா எரிமலைகள் ஆள கர்த்தாவே சோதரப்பா எந்த அப்பா ஆபத்துகளோ பாதிப்புகளோ வராதபடிக்கு தேவனே இசப்பா நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் தாமே கர்த்தாவே காற்றும் கடலப்பா உங்க வார்த்தைக்கு கீழ்படுகிறதே கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே இசப்பா அந்த அதிகாரம்ல நாமத்துல நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தாவே இசப்பா தேசத்துலப்பா அந்த தேசத்துல தேவன் பாதுகாப்பின் கரம் இறங்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் கர்த்தாவே இசப்பா இயற்கை சீரழிவு நாள கதா பேரழிவுகள் வராதபடிக்கு இசப்பா சோதரப்பா நீங்க அதெல்லாம் தடுத்து நிறுத்த வல்லவரா இருக்கிறீங்கப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இசப்பா ஹாலையில எங்க ஜபத்தை கேட்டு நீங்க அப்பா எங்களுக்கு பதில் தருகிற கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் தாழ்த்தி உங்க கரத்துல தருகிற இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 தேவன் தாமே நம்மளுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமே நன்றியப்பா 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 எங்க ஜபங்களை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 இந்த நேரத்திலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம் முன்னாடி சொன்ன மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சகோதரர் தினகரன் அவங்க இந்த நேரத்துல குடும்பமாக அதே போல அவங்களுக்கு தெரிந்த நிறைய நபர்கள் இந்த நேரத்துல நீங்க இணைந்திருக்கிறீங்க உங்க எல்லாரையும் ப்ரேயர் ஃபார் அவர் நேஷன் டீம் சார்பாக உங்களை நாங்க அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் சகோதரர் தினகரன் அவர்கள் எப்படி தெரியும்னா அவங்க மனைவி வந்து என்னுடைய கல்லூரியில எனக்கு சீனியராகவும் ஒரு சில வருடங்கள் எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு கல்லூரி ஆசிரியராகவும் இருந்திருந்தாங்க ஆசிரியர்னு சொல்லும் போது நம்ம சீனியர்னு சொல்லும் போது எப்படி ஒரு அக்கா தம்பி அந்த ஒரு இதுல பழக ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் எங்க எல்லாருக்கும் அவங்க இருந்தாங்க அதன் பிற்பாடு அவங்க கூட தொடர்ந்து அந்த பழக்கங்கள் இருந்து இன்னைக்கு அவங்க திருமணமானதன் பிற்பாடு இவங்க சகோதரர் நான் கேஜிஎஃப்ல வச்சுதான் ஒரு நாள் சந்தித்தேன் அப்ப அன்னையில இருந்து சகோதரர் ஃபேஸ்புக்ல எனக்கும் நண்பனாக இருந்திருக்கிறாங்க நம்ம பண்ற எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அதே போல அவங்க கேஜிஎஃப்ல இருந்து நிறைய பேர் கூட நீங்க இதுல ஆன்லைன்ல இணைந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஈஸ்வரின் நாமத்தால நாங்க வாழ்த்துக்கிறோம் கடந்த நாட்கள் கூட கேஜிஎஃப் பட்டணத்துல இருந்து பாஸ்டர் தாமஸ் அவங்க வந்திருந்தாங்க அப்புறமா பாஸ்டர் காட்பர்க் ஜான் அவங்க வந்திருந்தாங்க அப்புறம் பாஸ்டர் ஜெயக்குமார் அவங்க வந்திருந்தாங்க இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேஜிஎஃப்ல இருந்து இருக்கிறீங்கன்னு சொல்றது எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது தொடர்ந்து இந்த நேரத்திலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து பைபிள் காலேஜ் முடிச்சு இன்னைக்கு ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஊழியத்தை சகோதரர் செய்து கொண்டிருக்கிறாங்க சகோதரர்கிட்ட சமீபத்துல நான் பேசும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது என்னன்னா அவங்க ஊர்ல வந்து தற்கொலையின் ஆவிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததாம் அவங்க இருக்கிற அந்த கிராமத்துல அப்ப இவங்க சகோதரர்களாக வாலிபர்களாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேசத்தின் எல்லைகள்ல போய் நின்று ஜெபிப்பாங்களாம் தேவனே எங்க தேசத்திற்குள்ளாடி தற்கொலையின் ஆவிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப மண்டாடி ஜெபிப்பாங்களாம் ஜெபித்ததன் பிற்பாடு ஒரு சில நாட்கள் என்ன ஆயிடுச்சு தேவன் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு அந்த சென்சஸ் எல்லாம் அப்படி குறைய ஆரம்பித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு வல்லமையாக ஊழியம் செய்கிறாங்க அவங்க மனைவி பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன்ல சண்டே ஸ்கூல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க ஒரு எம்எஸ்சி நர்ஸ் படித்து முடித்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து கணவன் மனைவியுமாக சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க இது மிகவும் ஒரு நல்ல ஒரு சாட்சி தான் தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக சகோதரர் தினகரன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் ப்ரே ஃபார் அவர் நேஷன் டீம் சார்பாக பிரைஸ்லர் பிரதர் தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஜூம் ஆப் இணையதளம் மூலமாக இந்த ஆராதனையில் ப்ரே ஃபார் அவர் நேஷன் என்கின்ற இந்த ஜபக்குழுவில் சேர்ந்து இப்பொழுதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி நான் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் பிரதர் பைஜு அவர்கள் அதிகமாகவே சொல்லிவிட்டார் இருந்தாலும் இந்த வேளையில் என் பெயர் தினகரன் தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயில் கிராமத்தில் வசிக்கின்றேன் சிறு வயது முதற்கொண்டே சபை ஆண்டவர் ஊழியம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது கேள்விப்பட பிடிக்காது ஆலயத்திற்கு வர பிடிக்காது
ஜாலியான வாழ்க்கை, பணம் சம்பாதிக்க வேண்டும், ஜாலியாக இருக்க வேண்டும், இப்படி தான், இதுதான் வாழ்க்கை, உலகம் என்று ஒரு எண்ணம். இப்படி போயிட்டு கொண்டிருக்கும் போது வாலிபோயத்திலே கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி தெரிந்தெடுத்தார், இரட்சிப்பை கொடுத்து வேறு பிரித்தார், ஊழியத்திற்கான பாரத்தை கொடுத்தார், ஊழியத்திற்கான வழிகளை திறந்து கொடுத்தார். சபைக்கு வர ஆரம்பித்து வாலிபர்களாக இணைந்து தேசத்திற்காகவும், அதாவது ப்ரேயர் வந்து அப்டேட் ப்ரேயர், என்னென்ன காரியங்கள் அப்பொழுதெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறதோ அதற்காக எல்லாம் நாங்கள் ஜபக்குழுவாக வாலிபர்கள் சேர்ந்து பாரத்தோடு ஜபிப்பது உண்டு. கிராமங்களிலே சென்று கைப்பிரதி ட்ராக்ஸ் கொடுத்து சுவிசேஷம் அறிவிப்பது உண்டு. ப்ரொஜெக்டர் மூலியமாக கிறிஸ்துவம் ஊழியம் சம்பந்தப்பட்ட படங்களை காண்பித்து அதன் மூலியமாக அந்த சுவிசேஷத்தை சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூடி தேசத்திற்காக ஜெபிப்போம். எங்கள் தேசத்திலே பிரதர் பைஜு சொன்னது போல, ஒரு காலகட்டத்திலே அதிகமாக சிறு வயது வாலிபர்கள் எல்லாம் இந்த தற்கொலையினால் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிற ஒரு நிர்பந்தமான நிலைமை. இந்த நிலைமை எங்கள் வாலிப ஜெபக்குழுவில் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தியது. வாழ வேண்டிய வயதில், இரட்சிக்கப்பட வேண்டிய வயதில், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய வயது, இளம் வயது நபர்கள் எல்லாம் இப்படி மரிக்கிறார்களே என்று சொல்லி நாங்கள் கண்ணீர் வடித்து ஜெபித்திருக்கின்றோம். வனாந்தரத்திற்கு போயிடுவோம், குழுவாக கூடி ஜெபிப்போம். ஆண்டவர் எங்கள் குழுவின் ஜெபத்தை கேட்டார். இந்த தேசத்திலிருந்து அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை மாற்றி போட்டார். தேசம் இன்றைக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. திருமண வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியை கொடுத்திருக்கிறார். நாங்கள் இருவரும் சேர்ந்து வேதாகம கல்லூரி, இறையியல் கல்லூரி படித்து முடித்தோம். இப்பொழுதும் எங்களால் முடிந்த மட்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இனி எஞ்சி உள்ள வாழ்நாட்களிலும் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் என்று ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிக்கின்றோம். தொடர்ந்து செய்திக்குள்ளாக போவோம். இந்த ஃபிஜி தேசத்திற்காக இந்த நாளிலும் ஜபிக்கும்படியாக வருகிற வெள்ளிக்கிழமை மாலை வரைக்கும் இந்த ஃபிஜி தேசத்திற்காக ஜபிக்க இந்த ப்ரே ஃபார் அவர் நேஷன் என்கின்ற ஜபக்குழு திட்டமிட்டு இந்த ஜபத்தை இந்த நாளில் துவக்கி என்னுடைய இந்த சிறிய அனுபவ சாட்சி மற்றும் ஒரு சிறிய தேவ செய்தியோடு இந்த ப்ரே ஃபார் அவர் நேஷன் மூலியமாக இந்த ஃபிஜி தேசத்திற்காக நாம் ஜபிக்க போகின்றோம். இந்த ஃபிஜி தேசத்தை பற்றி ஏற்கனவே பிரதர் வினத்குமார், பிரதர் பைஜு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த தேசத்தினுடைய எல்லா காரியங்களையும் சொன்னார்கள். இதை குறித்து இணையதளத்திலே ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம், இந்த ஃபிஜி தேசமானது ஒரு அழகான தேசம், சுற்றுலா தேசம், அது ஒரு ஐலாண்ட், தீவாக காணப்படுகிறது. ஆனாலும் அங்கே இருக்கின்ற மக்கள்கள் கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறார்கள். பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு இன்கம் கம்மியாக இருக்குது. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் இணையதளத்தில் பார்க்க முடிந்தது. அந்த தேசம் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ தேசம். அதிகப்படியான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவ தேசமாக காணப்படுகிறது. அதற்கான நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இன்னும் மீதமுள்ள அந்த ஜனங்களும் இந்த ஒரு வார ஜபத்தின் மூலியமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் அவருக்கே சாட்சியாக வாழவும், மேலும் ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நபர்கள் விசுவாசத்திலே பரிசுத்தத்திலே உறுதியாய் நிற்கும்படியாகும் நாம் ஜெபிக்க போகின்றோம். இந்த ஃபிஜி தேசமானது இந்த உலகத்திற்கு ஒரு நாளுக்கான துவக்கம் உண்டு. அந்த துவக்கம் இந்த ஃபிஜி தேசத்தில் தான் துவங்குகிறது. இந்த ஃபிஜி தேசத்தில் சமோவா என்கின்ற இடத்திலிருந்து தான் இந்த உலகத்திற்கான நாள் துவங்குகிறது. நீங்கள் நியூயர் நாட்களிலே செய்திகளில் கேட்கப்படலாம், நியூசிலாண்டிலே நியூயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு சொல்லுவார்கள்.
ஆனால் அது நியூசிலாந்துக்கு இரண்டாவதாகத்தான் துவங்குகிறது. முதலில் இந்த ஃபிஜி தேசத்திற்கு தான் உலகம் துவங்குகிறது. இந்த ஃபிஜி தேசத்தில் சமோவா என்கிற இடத்தில் தான் உலகம் தன்னுடைய ஓட்டத்தை ஒவ்வொரு நாளும் துவக்குகிறது. இந்த துவங்குகிற இந்த தேசம் தீவு தேசமானது ஆண்டவருடைய தேசமாக இருப்பதினால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி துதிக்கின்றேன். இன்னும் தொடர்ந்து அந்த தேசத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா விதமான அந்த காரக்கிரியின் கட்டுகள் அந்த தேசம் மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த ப்ரேபார் அவர் நேஷன் என்கின்ற ஜபக்குழுவானது 50 வாரங்களாக 50 தேசங்களுக்கு ஜபித்து இது 51வது வாரம். இந்த ஃபிஜி தேசம் இன்னும் அடுத்து தேசங்களுக்கு ஜபிக்க போகின்றோம். ஒரு நாளில் மொத்த உலகத்திற்கே ஜபித்தது போல் வரும். அல்லேலூயா. இந்த ஃபிஜி தேசத்திற்காக நாம் ஜபிக்க போகின்றோம். இந்த ஃபிஜி தேசத்தை கண்ணோட்டத்தை ஒரு ஹைலைட்டாக பிரதர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள். இந்த ஃபிஜி தேசம் மாத்திரமல்ல, இன்னும் அநேக தேசங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது, அந்த காரியங்களை ஜபத்தின் மூலியமாக எப்படி மேற்கொள்ளலாம் என்று ஒரு சில பாயிண்ட்களை பார்த்து ஜபிக்க போகின்றோம். எந்த ஒரு தேசமும் ஆண்டவரின் அன்பை பெற்றுக்கொள்ள முடியாமல், அவருடைய ரட்சிப்பு கிருபை கருணை இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் தேசங்களுக்கு இடையிலே ஒரு தடை நிற்கின்றது. இந்த தடையானது ஆவிக்குரிய தடை, ஆவிக்குரிய கண்களுக்கு மாத்திரமே தெரிகின்ற தடை இது. வேத வசனத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கின்றேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59:1-2. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுக்கி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கின்றது. இந்த வேத வசனத்தின்படி பார்க்கும்போது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதற்கு ஆண்டவர் காரணம் அல்ல. நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதற்கு ஒரு நாளும் ஆண்டவர் காரணமே ஆகவே முடியாது. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், இந்த உலக மக்களின் அக்கிரமங்கள் பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு தடையாக நிற்கின்றது. அக்கிரமம் வரும்போது அது ஒரு தடையாக வருகிறது. அக்கிரமம் நிறைவாகும் போது ஒரு பிரிவினை ஏற்படுகின்றது. பாவம் வரும்போது நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு, நம்முடைய சத்தத்தை அவர் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகளை மறைக்கிற அளவிற்கு ஒரு அரண் எழும்புகின்றது. மக்களுடைய பாவங்கள் அதிகமாக அதிகமாக தேவனுக்கும் தேசத்து குடிகளுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பிரிவு அதிகமாகி கொண்டே போயிருக்கின்றது. இந்த கரையான் புற்றை பார்க்கும்போது ஆரம்பத்தில் சிறியதாக இருக்கின்றோம், ஒரு சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது ஒரு உயர்ந்த ஒரு அந்த கரையான் புற்றாக இருக்கும். அதுபோல இந்த மக்களுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் போது ஆண்டவருக்கும் நமக்கும் அது ஒரு தடையாக, பிரிவினையாக, ஒரு சுவரை போல், ஒரு அரணாக மாறிவிடுகிறது. ஆரம்பத்தில் சிறியதாக இருக்கின்றது, போக போக அதனுடைய வளர்ச்சி அதிகரித்து கொண்டே போயிட்டு ஒரு ஸ்டேஜிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க முடியாமல், நாம் கூப்பிட்டாலும் அவருடைய செவியிலே அந்த சத்தம் கேட்க முடியாதபடிக்கு அந்த தடை நிற்கின்றது. அந்த தடை உடைக்கப்படாமல் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. அந்த தடை உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலே பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக முறை இது போன்ற தடைகள் வந்திருக்கின்றது. ஆண்டவரோடு தொடர்பு இல்லாமல் மக்களுக்கு ஒரு இடைவெளி அதிகரிக்கும் போது அவர்கள் தீர்க்க தரிசிகளை நாடுவார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரை நாடி முறையிடுவார்கள். முறையிடும் போது
கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர், ஊழியக்காரரானவர் இந்த மக்களுக்காக திறப்பிலே நின்று ஆண்டவரிடத்திலே மன்றாடி அந்த தடையை நீக்குவார். பின்பு ஆண்டவர் மனமிறங்கி அந்த மக்களோடு ஐக்கியமாக இருப்பார். இது பல முறை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரவேல் மக்களை மோசே தீர்க்கதரிசியானவர் வழிநடத்தி கொண்டு வரும்போது அநேக முறை ஆண்டவர் அந்த ஜனங்களின் மேல் கோபம் கொள்கிறார். ஜனங்களுடைய செயல்களின் நிமித்தம் அவர் கோபம் கொள்கிறார். அப்பொழுதெல்லாம் மோசே தீர்க்கதரிசி மன்றாடி ஜெபித்து இந்த மக்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவரிடத்தில் இந்த கோபத்தை ஆற்றி அந்த கோபத்திலிருந்து ஆண்டவரை தனிய வைத்து மீண்டுமாக தன்னுடைய மக்கள் மேல் அன்பு கூற வைக்கின்றார். அதுபோல தேசங்களுக்கு மேலாக ஆண்டவர் அன்பு செலுத்த முடியாமல் இந்த மக்களுடைய அக்கிரமம் பாவம் முதலில் பிரிவினையாக மாறுகிறது. பின்பு ஆண்டவரை நாம் காண முடியாதபடி செய்து விடுகிறது. இந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரண் முற்றிலுமாக உடைத்து எறியப்பட வேண்டும். இந்த அரண் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாம்சத்தின்படி அது ஒரு இந்த உலக வழக்கத்தின்படி ஒரு கல்லினால் செய்யப்பட்ட ஒரு சுவராக இருந்தால் அந்த சுவரை உடைக்க ஒரு சில ஆயுதங்கள் இருக்கும். சுத்தி உளி இப்படிப்பட்ட ஒரு சில ஆயுதங்களை வைத்து உடைப்பார்கள். இன்னும் கொஞ்சம் பலமாக இருந்தால் வெடி வைத்து தகர்த்து அதை நிர்மூலமாக்குவார்கள். ஆனால் இது மாயமாலமான பாவத்தினால் அக்கிரமத்தினால் உருவாகி நிற்கின்ற ஒரு அரணாக இருக்கின்றது. இந்த அரணை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் முழங்கால் யுத்தம் தான் செய்ய வேண்டும். தேசங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற கிரியைகளை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நீதிமான்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கும்போது தான் இந்த தடை விலகும். இந்த தடை விலக வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒரு சில போர் ஆயுதங்கள் நமக்கு தேவையாக இருக்கின்றது. எபேசியர் 6 ஒரு சில இந்த அணிகலன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்னும் கச்சையை கட்டி கொள்ள வேண்டும், நீதி என்னும் மார்க்கவசம் தரித்து கொள்ள வேண்டும், சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொள்ள வேண்டும், விசுவாசம் என்னும் கேடயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், இரட்சிப்பு என்னும் தலை சீரா வேண்டும். இப்படிப்பட்ட இரட்சிப்பின் அணுக ஆயுதங்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. இதை ஒரே வார்த்தையில் கோர்வையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் உள்ள ஜபம். விசுவாசம் உள்ள ஜபம் இருந்தால் அந்த சுவரை தகர்த்து எறியலாம். விதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். 2 Corinthians 10:4. 2 Corinthians 10:4. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எங்களுடைய போர் ஆயுதங்கள், அதாவது இப்பொழுது சொல்லப்பட்ட போர் ஆயுதம் விசுவாசம் என்னும் ஜபம் போர் ஆயுதத்தை எடுத்து மாம்சத்துக்கு விரோதமாக அல்லாமல் ஆண்டவருக்கு இந்த மாம்சமான மக்களுக்கும் தடையாக இருக்கின்ற இந்த அரணை நிர்மூலமாக்க வேண்டும். இந்த அரண் நிர்மூலமாக்கப்பட்டால் ஆண்டவரும் தேவனுடைய பிள்ளைகளும் நேராக பார்த்து கொண்டு சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதற்கு ஜபிக்கின்ற பிள்ளைகளுடைய ஜபங்கள் தான் தேவைப்படும். வேறு எந்த விதமான இந்த உலக காரியங்களும் இந்த காரியத்தை கட்டுப்படுத்தாது. முழங்கால் யுத்தம் செய்தால் மாத்திரமே இந்த பிசாசினால் ஏற்பட்டிருக்கிற இந்த தடை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கின்றதான இந்த தடையை நீக்கி போட முடியும். இது வேதத்திலே யெசுவாவின் புஸ்தகத்திலே 6 தெளிவாக பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக வழிநடத்தி கொண்டு வரப்படுகிறார்கள். மோசேவின் காலம் முடிகிறது, இயேசுவா தொடர்ந்து வழிநடத்துகிறார். அந்த கானான் தேசத்திற்குள்ளாக போகும்போது
ஒரு அரண் நிற்கிறது, எரிகோ கோட்டை. இந்த கோட்டை நிற்கின்றது. இந்த கோட்டையை எப்படி தகர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு தெரிவிக்கின்றார். 7 நாட்கள் அந்த கோட்டையை சுற்றி வாருங்கள், ஜபித்து கொண்டே இருங்கள். 7ஆம் நாளிலே அந்த கோட்டையை சுற்றி வந்து எக்காலம் மோதி ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரிக்கும் போது அந்த கோட்டை தகர்ந்து விழும், நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் நிமித்தமாகத்தான் இந்த ப்ரே ஃபார் அவர் நேஷன் இந்த ஜபக்குழுவும் ஒவ்வொரு தேசத்திற்கும் 1 வாரம் கால நிர்ணயம் செய்து ஜபித்து கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் ஜபங்களை கேட்டு எந்தெந்த வாரங்களெல்லாம் எந்தெந்த தேசங்களுக்கு ஜபிக்கிறாரோ அந்தந்த தேசங்களுக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். ஒரு சில வாரங்களுக்கு மாதங்களுக்கு முன்பு ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை படித்தேன். அந்த வாக்கியத்தை படிக்கும்போதே ஆவிக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த வாசகம் என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த தேசங்கள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கின்றதோ, எந்த தேசங்கள் எல்லாம் கல்வி அறிவு பெற்றிருக்கிறதோ, மருத்துவம், சமத்துவம், செழிப்பு, பாதுகாப்பு, இப்படிப்பட்ட வளர்ச்சிகள் எல்லாம் அடைந்திருக்கிற தேசத்தின் சரித்திரத்தை ஆராய்ந்து பாருங்கள். அங்கே 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மிஷினரிகளின் கல்லறைகள் துவக்கமாக இருந்திருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மிஷினரிகள் முன்காலங்களில் அந்த தேசத்தின் அரண்களை நிர்மூலமாக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த தேசத்தின் தடைகளை மாற்றி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் அவர்கள் என்ன நோக்கத்தோடு அந்த தேசத்திற்காக ஜெபித்தார்களோ, பிரயாசப்பட்டார்களோ, அந்த நோக்கம் வரும் காலங்களில் நிறைவேறி கொண்டு இருக்கின்றது. இப்படியே இந்த நாட்களிலும் நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேசத்திற்கும் ஆண்டவர் ஒரு ஏற்ற வேலையை வைத்திருப்பார். அவர் ஏற்ற வேலையை வைக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு ஜெபிக்கின்ற இந்த ஒரு சிந்தையை கொடுத்திருக்க மாட்டார், ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்திருக்க மாட்டார். மேலும் இந்த இந்த தேசங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருங்கிணைக்கிற குழுவையும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தால்தான் அதற்கு தம்முடைய ஊழியக்காரர்களை அவர் முதலாவது சொல்லுவார். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். இந்த உலகத்திலே எந்த ஒரு இடத்திலே ஊழியங்களுக்காகவும் சரி, சபைகளுக்காகவும் தேசங்களுக்காகவும் ஊழியக்காரர்கள் எழும்பி ஜபிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய சித்தத்தின்படி ஜபிப்பது அல்ல. ஆண்டவர் அந்த தீர்மானத்தை வைத்திருக்கின்றார். ஆண்டவர் அந்த தீர்மானத்தை வைத்திருக்கும் போது அதற்காக தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆவியிலே உற்சாகத்தை கொடுத்து இந்த காரியங்களை செய்ய போகிறேன், இதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். இந்த ப்ரே ஃபார் அவர் நேஷன் இந்த ஜெபத்தை பார்க்கும்போது இதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் வந்து அப்படியே விடுகிறவர் அல்ல. அவருக்கு ஒரு திட்டம் நோக்கம் இருக்கும். அந்த திட்டமும் நோக்கமும் இருக்கும்போது அதற்காக தம்முடைய பிள்ளைகளை ஏற்படுத்துகிறார். ஆரம்பத்தில் அற்பமாக துவங்கினாலும் பின்பு வருகிற நாட்களிலே அதிகமாக ஜெபிக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை அந்த குழுவிலே இணைத்து கொண்டே வருவார். முடிவிலே அவர்கள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறும். எப்படி முன்காலங்களிலே மிஷினரிமார்கள் இந்த தேசங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த தேசத்திற்காக அர்ப்பணித்தார்களோ, அந்த தேசங்கள் அவர்கள் நினைத்தது போலவே பின் நாட்களிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கின்றது. பிரியமானவர்களே, அப்படியே நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஒன்றும் விருதாவாக போகாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கின்றார். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக என்று சங்கீதத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம். அப்படி ஜபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களில் ஜபித்து கொண்டு கடந்த 50 வாரங்களாக ஜபித்த ஜபங்கள்
இந்த வாரத்தில் ஜபிக்கின்ற ஜபங்கள், இன்னும் வரும் காலங்களில் ஜபிக்கின்ற ஜபங்கள், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தின்படி அவர் அதை செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். இப்படி இந்த ஜபக்குழுவிலே இணைந்து பல தேசங்களுக்காக ஜபித்து கொண்டு வரும்போது ஒரு சில சோர்வுகள் வருகிறது போல சூழ்நிலைகள் வரலாம், நமக்கு அப்படி தோன்றலாம். அதிகமாக ஜபிக்கின்றோம், அதிகமாக பிரயாசப்படுகின்றோம், நமக்கு சோதனைகள் வருகின்றது, பலவீனங்கள் வருகின்றது, சோர்ந்து போகிறோம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வேத வசனம் அப்படி சொல்லவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஜபக்குழுவிலே இணைந்து ஜபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஜபத்திலே சொல்ல சொன்ன காரியம், நான் சோர்ந்து போகிறேன் என்று நீங்கள் சொல்லாதிருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:1. 2 கொரிந்தியர் 4:1. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. எப்படிப்பட்ட ஊழியம்? அரண்களை நிர்மூலமாக்குகிற ஊழியம். ஆண்டவருக்கும் தேசத்து மக்களுக்கும் தடையாக நிற்கின்ற அந்த அரணை நிர்மூலமாக்குகின்ற ஊழியம், விசுவாசம் உள்ள ஜபத்தின் மூலியமாக இந்த தடைகளை நீக்கி போடுகிற ஊழியத்தை செய்கிற நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் விசேஷமாக இந்த காரியத்தை தான் ஜபத்திலே உணர்த்தினார். ஆண்டவரே, நாங்கள் ஜபிக்கின்ற ஜபங்கள் ஒருவேளை அந்த ஃபிஜி நாட்டிற்கு, அந்த ஃபிஜி நாட்டில் வசிக்கிற நபர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இந்த ஜபக்குழுவிலே இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற, உற்சாகத்தோடு ஒரு வருடம் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அநேக நாட்கள் ஜபிக்க போகிறார்கள், அவர்களுக்கு எதாகிலும் ஆண்டவரே இந்த ஒரு திடப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக நீங்கள் தாருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜபித்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் காண்பித்தார். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. சோர்ந்து போகிறோம் என்று நீங்கள் ஒருவரும் சொல்லாதிருங்கள். நமக்கு சோர்வு வருவதே இல்லை. இப்படிப்பட்ட ஊழியம், அரண்களை நிர்மூலமாக்குகிற ஊழியம், அதற்காகவே இந்த வேதவசனம் ஆவியானவர் எப்படி காண்பிக்கிறார் பாருங்களேன். இப்படிப்பட்ட ஊழியம், நாம் அரண்களை நிர்மூலமாக்குகிற ஊழியத்தை பற்றி தியானித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிற நாம் அவரிடத்திலே இரக்கத்தை பெற்றிருக்கின்றோம். ஆகவே நாம் சோர்ந்து போகக்கூடாது, தொடர்ந்து உற்சாகமாக ஜபிக்க வேண்டும். நம்முடைய இந்த உலகத்தின் காரியங்கள் முடிந்து ஒரு நாளிலே நாம் நம்முடைய பரம தகப்பனை சந்திக்கும் போது நம்முடைய கிரியைகள் மாத்திரம்தான் அங்கே கூட செல்லும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் நம் சேர்த்து வைத்த எந்த காரியங்களும் நம்மோடு வராது. பிரியமானவர்களே, நாம் செய்கின்ற கிரியை மாத்திரமே நம்மோடு செல்லும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கின்றோம். அப்படி இருக்கும்போது நாம் ஜபிக்கின்ற இந்த ஜபங்கள் இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு மேலான ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவர் வேத வசனம் எத்தனையோ வசனங்களை சொல்லியிருக்கின்றார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். இந்த வேத வசனத்தின்படி நம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்றோம். பல நேரங்களில் பல மாம்சமான மனிதர்கள் ஏளனமாக பேசுகிறார்கள், கிண்டலாக நகைப்பாக பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கண்கூடாக பார்க்கும் போதும் நம்முடைய காதுகளிலே கேட்கும் போதும் ஒரு சில பலமினம் வருவது போல சூழ்நிலை வரலாம். ஆனாலும் அதற்கு நம் பாத்திரமுள்ளவர்களாக எண்ணி ஆண்டவரை நம் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். மேலும் யோவான் 16:21 இப்படியாக ஒரு காரியம் சொல்லுகிறது. யோவான் 16:21, ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள், பிள்ளை பெற்றவுடனோ
ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்ற சந்தோஷத்தினால் அப்புறமும் உபத்திரவத்தை நினையாதிருக்கிறாள். ஸ்திரியானவர்கள் பிரசவ காலம் வரும்போது துக்கப்படுகிறாள். அந்த வருத்தத்தின் நிமித்தமாக, இந்த பிரசவ வலி நிமித்தமாக கஷ்டப்படுகிறார்கள், அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனாலும் அந்த பிள்ளை பிறந்த உடனே அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. அதுபோல நாமும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சித்தத்தின்படி இந்த தேசங்களுக்காக ஜெபிக்கும் போது வருகிற நாட்களிலே இந்த தேசங்களிலே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் போது, அந்த மாற்றத்தை பார்க்கும்போது, இதற்காக ஜெபித்த நாட்களிலே ஒரு சில சோர்வுகள் வருவது போன்று தோன்றலாம், ஆனால் சோர்வுகள் வராது. வேத வசனம் 2 கொரிந்தியர் 4:1 ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிறவர்கள் அவரிடத்தில் இரக்கத்தையும் பெற்றிருக்கிறோம், ஆகவே சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லி தொடர்ந்து ஜபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இன்னும் இதிலே இணைந்து ஜபிக்க போகிற பிள்ளைகளுக்கு, முன் காலங்களிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், அரண்கள் நிச்சயமாக நிர்மூலமாகும். ஏனென்று சொன்னால், விசுவாசிக்கிற பிள்ளைகளை கொண்டு விசுவாச ஜபங்கள் மூலியமாக ஒவ்வொரு தேசத்திற்கும் ஆண்டவர் ஜபிக்க வைத்து வருகிறார். ஆகவே வருகிற காலங்களிலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் இந்த ஃபிஜி தேசத்திற்காக, ஒரு அழகான தேசமாக, ஒரு சுற்றுலா தலங்கள் நிறைந்த தேசமாக இருந்தாலும், அந்த தேசத்து மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இயற்கையை நம்பியே இருக்கின்றது. சுற்றுலா, இப்பொழுது இந்த கொரோனா டைம்ல டூரிஸ்ட் கூட யாரும் அதிகமாக போக மாட்டாங்க, எல்லாமே வீட்டில் ஒரு சேஃபாக இருக்கணும்ட்டா நினைப்பாங்க. கரும்பு விவசாயம், கொஞ்சமாக மீன்பிடி, இப்படிப்பட்ட அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அதற்காக நாம் பாரப்பட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து இந்த உலகத்தின் நாள் துவங்குகிற தேசம் ஆண்டவருடைய தேசமாக இருக்கின்றது. இந்த ஆண்டவருடைய தேசமானது எந்த விதத்திலும் அங்கு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிறதான அந்த சுவரை, அந்த அரணை, அந்த தடையை இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடைத்தெறிய போகின்றார். வருகிற காலங்களிலும் அந்த பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அது ஆண்டவருடைய முழுமையாக தேசமாக மாறப்போகின்றது. தொடர்ந்து அந்த தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிற ஒரு போர் ஆயுதமாக நம்முடைய விசுவாசமுள்ள ஜபத்தை முன்வைத்து ஜபிக்கும்போது அந்த தேசத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். ஆண்டவருடைய கிருபை அந்த தேசத்தை சூழ்ந்து கொள்ளும். வருகிற காலங்களிலே அந்த தேசத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதம், சமாதானம், செழிப்பு எல்லாம் நம்முடைய ஜபங்கள் மூலமாக உண்டாகும் என்று விசுவாசிக்கின்றேன். இதற்காக தொடர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகள், இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது, சோர்வு வராது. ஏனென்று சொன்னால், ஆண்டவரிடத்திலே நாம் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும், இந்த ஃபிஜி தேசத்திற்காகவும் விசேஷமாக ஜபிப்போம். நம் யாவரும் கண்களை மூடி ஜபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஃபிஜி தேசத்திற்காக ஜபத்தை துவக்கி வைக்கவும், வருகிற வாரம் முழுவதும் இந்த தேசத்திற்கு ஜபிக்கவும் திட்டமிட்டு இருக்கிற பிரேப்பார் அவர் நேஷன் ஜபக்குழுவிற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஜபக்குழுவிலே இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் நிறைவு, அபிஷேகம், ஆசீர்வாதத்தை தந்து சோர்வுகள் ஒன்றும் வராதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக சப்பா. ஆண்டவரே, விசேஷமாக அந்த ஃபிஜி தேசத்திற்காக ஜபிக்கின்றோம் அப்பா. அந்த தேசம் எப்படி ஒரு அழகான தேசமாக, ஒரு சுற்றுலா தலம் தேசமாக இருக்கின்றதோ, அப்படியே ஆண்டவரே அங்க இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அழகாக மாறட்டும் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா கொள்ளை நோய் நாட்களிலே அந்த தேசத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு மேலும் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்பா.
நீர் ஆண்டவரே பரத்திலிருந்து உதவிகளை அனுப்பி ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை மாற்றி அந்த தேசத்து மக்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த தேசத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சுவரை உடைத்து அப்பா விசுவாசம் உள்ள ஜபத்தின் மூலியமாக ஆண்டவரே அந்த சுவர் உடைக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற காலங்களிலே 100% ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் வாழ்கிற தேசமாக மாறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பெரிய காரியங்களே செய்யுங்க ஆண்டவரே. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இந்த நேரத்துல நம்ம கேட்டோம். தொடர்ந்து இந்த நேரத்திலும் சகோதரர் தினகரன் அவர்களுக்காகவும் அவங்க மனைவி அன்பரசி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிரைசி, ஸோ இவங்க குடும்பத்தினர் நிறைய பேர் இதுல கலந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்காகவும் நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரர் எட்வின் மேத்யூ பிரதர் இவர்களுடைய ஊழியத்திற்காகவும் இவங்க குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் இப்பொழுது ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாம் ஸ்தோத்திரத்துல அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு வார்த்தை. அருமையான கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே அவர் கொடுத்த அந்த வார்த்தை ப்ரே ஃபார் அவர் நேஷன் ஆன எந்த டீம்ல இருக்கிறதான எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை, புது உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. என்னவென்றால் சகோதரர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை இடிக்கும்படியாய் கர்த்தர் சொன்ன அந்த 7 நாள் சுத்தி வாங்க, 7வது நாள் உங்களுக்கு இடிச்சு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே மாதிரிதான் ப்ரே ஃபார் அவர் நேஷன் டீம்ல இருக்கிறவங்களும் 7 நாள் ஜெபிக்கிறாங்க ஒவ்வொரு தேசத்துக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இத்தனை 50 வாரமா ஜெபிச்ச அந்த ஒவ்வொரு தேசத்தோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடாதபடி இருந்த தடைகளை ஒவ்வொரு வாரமும் நம்ம உடைச்சிருக்கிறோம். நான் விசுவாசிக்கிற ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இப்படியாக இந்த ஒரு உற்சாக வார்த்தையை கொடுத்த சகோதரர் இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இனியும் அநேக தேசங்களுக்கு இருக்கிறதான தடைகளை உடைப்போம் என்று கர்த்தர் அவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தின்படியாக சொல்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை, அரண்களாகிய தடைகளை உடைக்கிற ஊழியத்தை உடைவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் இனி நாங்கள் சோர்ந்து போவதில்லை. உற்சாகத்தோடு தொடர்ந்து தேசங்களுக்காக ஜெபிப்போம் என்று உறுதி செய்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதமான கர்த்தாவே உற்சாகமான வார்த்தையை சகோதரர் மூலமாய் கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் கர்த்தாவே நாங்கள் சோர்ந்து போகாதபடி விழித்திருந்து திறப்பில நின்று பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும்படியாய் இனி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. அப்பா இந்த நாளிலே கர்த்தாவே இந்த குழுவில் இணைந்திருந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, நிறைவான ஆசீர்வாதம் பெறும்படியாய் கிருபை செய்யுங்க தகப்பனே. விசேஷமாய் கர்த்தாவே வார்த்தையை கொடுத்த சகோதரரையும் அவருடைய குடும்பத்தின் அப்பா அவருடைய மனைவி பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிறதான ஊழியத்தை நீர் அங்கீகரித்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர், வழி நடத்துகிறீர். நன்றி தகப்பனே. தொடர்ந்து அநேக ஆத்துமாக்களை அவர்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நீர் பயன்படுத்த போகிறீர். அதற்காக உமக்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறவராஜா. ஆமேன். அவர்கள் செய்கிறதான அந்த ஊழிய இடத்திலே கர்த்தாவே உம் அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்கள் மூலமாய் நடப்பதாக ஆண்டவரே. அதை காண்கிற ஜனங்கள் கர்த்தாவே அளவில்லாமல் உண்மை நம்பும்படியாய், உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய், இயேசுவே உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே அந்த இடங்களிலே கர்த்தாவே நீர் செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமேன். அந்த குடும்பம் கர்த்தாவே அந்த பகுதியிலே ஒரு வல்லமையான சாட்சியுள்ள குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக இனிமேலும் அப்படியாய் கர்த்தாவே பலப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் செய்கிற எல்லாவித ஊழியத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவர் செல்லுகிற இடமெல்லாம் உங்களுடைய சமூகம் அவருக்கு முன்பாக செல்லட்டும், உங்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கட்டும். அவர்களுக்கு வருகிறதான தடைகள் அப்பா தீமைகள் எல்லாம் கர்த்தாவே விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ராஜா. நீர் மூடி மறைத்துக் கொள்ளுங்க, ரத்தம் தெளித்து விசேஷித்து வெளியடைத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆமேன் கர்த்தாவே. இந்த வார்த்தையை நிமித்தமாய் நாங்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு கர்த்தாவே அப்பா திறப்பில நிற்கும்படியாய் கர்த்தாவே எங்களை நடத்துங்க, தகுதி படுத்துங்க. ஆமேன் கர்த்தாவே. இணைந்த ஒவ்வொருவரும் கருத்திலே கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே தயவாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தேவன் தாமே நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு சகோதரருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமே.
நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் அந்த ஜபம் நிறைவடைய போகிறது. எல்லாரும் இந்த நேரத்துல வலது கரத்து வானத்துக்கு நேராக நீட்டி இந்த பிஜி தேசத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்ல போறோம். ஒரு நேரம் எல்லாரும் அப்பா இந்த தேசத்தின் மீது ஆளுகிற பொல்லாத பிசாசனுடைய சேனைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்க நீர்மூலமாக்குகிறோம். இந்த தேசத்தை ஆளுகிற எல்லா பொலிட்டீஷியன்ஸும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற சிறு குழந்தைகளுக்காக, பெரியவர்களுக்காக, வாலிபர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இங்க இருக்கிற நிறைய பேர் அப்பா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால அவங்களுடைய கரத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல அப்பா தகப்பன் தாய்களை இழந்த அநேக பேர் இன்னைக்கு ரோட்ல இருக்கிறதாக கூட கணக்கு வருகிறது ஆண்டவரே. அப்பா இந்த பிஜி தேசத்தை நாங்கள் பார்க்க பெரிய சென்சஸ் அப்பா தலையீலாக மாறி அனைவருக்கும் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறதாக நாங்கள் கணக்கு காணும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீர் கொடுங்க தகப்பனே. உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த நேரத்திலும் முடிவு ஜபமாக நம்ம மத்தியில இருக்கிறதான சகோதரர் பழனிக்குமார் அவர்கள் செபித்து இன்னைக்கு ஜபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நேரத்துல முடிவு ஜபத்தை ஏறெடுப்பாங்க. பிரதர் பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு அரபிக்கிட்ட இருந்து போன் பிரதர், அவங்க பேசிட்டு இருக்காங்க, பிரச்சனை இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப நம்ம எல்லாம் கண்களை முடிச்சிருக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவரே கிட்டத்தட்ட ஒரு 23-24 நபர்களாக நாங்க இணைந்து இந்த பிஜி தேசத்திற்காக நாங்க செபித்து முடித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்க முடியாத செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் அப்பா இந்த வாரம் முழுவதும் எங்களோடு நீர் இந்த நாளில் இடைக்கட்டும் முடியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனுடைய கரத்துல இணைந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். பல தேசங்கள்ல, பல மாவட்டங்கள்ல இருந்து, பல ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கு இணைந்து இருக்கிறாங்க. எல்லோரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கொடுத்ததான தாசரை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அளவில்லாத ஆசீர்வாதத்தினால இவர்களை நிறைய பண்ணும்படியாக செபிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லாமே, நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி.